எல்லை பாதுகாப்பு பற்றி ஆய்வு செய்ய போகிறார் ராஜ்நாத் சிங். வரும் 5ஆம் தேதி லடாக் செல்ல இருப்பதாக தகவல். ரஷ்ய அதிபராக 2036ஆம் ஆண்டு வரை பதவி வகிக்கும் அரசியல் சாசனத்திற்கு அந்நாட்டு மக்கள் ஆதரவு. எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பு முடிவுகள் பொய்யானது என்று விமர்சனம். சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 83.63 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 77.72 ரூபாய் என விலை நிர்ணயம். முழு ஊரடங்கின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது, டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. நெடுஞ்சாலை திட்டங்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க இந்தியா அனுமதிக்காது, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.